வணக்கம். நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் நிறைய டிஷ்ஷஸ் பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இந்த வாரமும் வந்து ஒரு நல்ல டிஷ் பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அடுப்பே யூஸ் பண்ணாம செய்ய போறோம். அந்த டிஷ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு சீதா மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வணக்கம். வணக்கம் மேடம். இந்த தடவை நீங்க வந்து எங்களுக்காக என்ன டிஷ் செஞ்சு காட்ட போறீங்க? முள்ளங்கி ரைத்தா பண்ணுங்க. முள்ளங்கி ரைத்தா, அதாவது ஒரு ரைத்தா. நம்ம வந்து ஆனியன் ரைத்தா சாப்பிட்டுருப்போம், டொமேட்டோ ரைத்தா சாப்பிட்டுருப்போம், குக்கும்பர் ரைத்தா சாப்பிட்டுருப்போம். முள்ளங்கி வச்சு ஒரு ரைத்தா எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறாங்க. ஸோ அதை எப்படி செய்யறதுன்னு பாக்கிறது முன்னாடி எனக்கு என்ன தேவையான பொருட்கள்? முள்ளங்கி ஒன்று துருவி வச்சுருக்கோம். ஓகே. தயிர் ஒரு கப்பு, தேங்காய் துருவல் அரை கப்பு, கொத்தமல்லி, புதினா, உப்பு, தேவையான அளவு. ரைத்தானாலே முக்கியமாக தேவைப்படுறது என்ன? தயிர். அதை வந்து வச்சிருக்காங்க கரெக்டா. அது கூட வந்து போடுறதுக்கு முள்ளங்கி. முள்ளங்கி ரைத்தானா முள்ளங்கி இல்லைன்னா எப்படி? ஸோ தயிர், முள்ளங்கி, அப்புறம் வந்து டேஸ்ட்டுக்கு உப்பு, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த கோகோனட், புதினா, அப்புறம் வந்து கொரியண்டர். ஸோ இதெல்லாம் வச்சு ரைத்தா செய்ய போறீங்க. ஓகே, அது எப்படி செய்யறது முள்ளங்கி? ஓகே, அதாவது எனக்கு மட்டும் எவ்வளவு தேவையோ அவ்வளவு செய்யறாங்க. உங்களுக்கு என்ன நீங்க நிறைய செஞ்சுக்கு? இப்போ இதில் வந்து தயிர் சேர்க்குறாங்க. வா, தயிர் நிறைய போட்டுருக்காங்க. தயிர் நிறைய. ஓகே, இந்த முள்ளங்கி ரைத்தா வந்து தேங்காய். தேங்காய் இதெல்லாம் வந்து கிள்ளி போட போறோம். கிள்ளி போட போறோம். நம்ம வந்து சீதா மாஸ் ஸ்டைல்ல கிள்ளி போடணும். ஓகே, கட் பண்ணி எல்லாம் போட கூடாது. முள்ளங்கி சேர்க்கறதுனால கண் பார்வை நல்லா தெரியும். யூரினரி ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, யூரினரி ப்ராப்ளம் இருக்காது. மலச்சிக்கல் அவ்வளோ இருக்காது. ரெண்டாவது நல்ல தூக்கம். முள்ளங்கி ரைத்தா வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா தூங்கலாம். சரி, ஓகே, இந்த முள்ளங்கி ரைத்தா வந்து எது கூட எல்லாம் சாப்பிடலாம் சொல்லுங்க? வெஜிடபிள் பிரியாணி, உங்களுக்கு பிடிச்ச, ஐ மீன் ரைஸ் பேஸ்டு ஃபுட், லைக் ரொம்ப காரமா ஏதாச்சும் ஃபுட் இருக்கும். நம்ம வந்து பிரியாணி செய்வோம், வெஜிடபிள் பிரியாணி, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் புலாவ் பிரியாணி இருக்கு இல்லையா, அது கூட வந்து நம்ம இந்த ரைத்தா வச்சு சாப்பிடலாம். ஓகே, வெத்தக்குழம்பு கூட நல்லா இருக்கும். ஓகே, வத்த குழம்பு கூட வச்சு சாப்பிடலாமா? உப்பு சேர்க்கிறேன், தேவையான தேவைப்பட்டா ஒரு திட்டிக்கு சேர்க்கலாம், தப்பு கிடையாது. டேஸ்ட் கூட கொடுக்கும் அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து இங்கே இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் செய்தாச்சு. நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஓகே, அது வந்து முள்ளங்கி தனியாக தயிர் தனியாக தெரியக்கூடாது. நல்லா வந்து தயிரை பீட் பண்ணுற மாதிரி நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. வந்து அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாம் தனித்தனியாக போட்டுருந்தோம். வந்து அந்த உப்பு போட்டிருக்கிறது, இந்த புதினா, கொத்தமல்லி, அப்புறம் என்னென்ன போட்டிருக்கோமோ எல்லாமே, எதுவுமே தனியாக ஒரு பக்கம் தான் நின்றுட்டே இருக்கூடாது. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடும். ஓகே, அது மாதிரி நல்லா இப்போ வந்து கலந்தாச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஓகே, அவ்வளோதான். சர்வ் பண்ணணும், சாப்பிட்டு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. எனக்கு தானே நான் நின்றுட்டுருக்கேன், சாப்பிட்டு பார்க்கணுமா கேட்குறீங்களே? இது முக்கியமாக வந்து யாரெல்லாம் நிறைய நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க, ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி பீப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ரைத்தா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் வந்து அவங்க கொடுத்தது எல்லாமே ரொம்ப சுட சுட கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லா வாரமும். இந்த வாரம் தான் கொஞ்சம் சம்மர் கேத்தா மாதிரி சில்லுன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கு பார்க்கணும். யாருமே முள்ளங்கியை பச்சையாக சாப்பிட்டுருந்தோம். அப்படியே சாப்பிடணும்னா சாலட் போட்டு தான் சாப்பிட்டுப்போம். இது புதுசாக முள்ளங்கியை வந்து நல்லா பொறிச்சு தயிரில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் தேங்காய் என்ன போட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க எனக்கு தெரியும். ஏன்னா வந்து எவ்வளோ சிம்பிள் ரெசிபி, இதை யாரும் ட்ரை பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க. பார்க்கவே தெரியுது எவ்வளோ என்ன சொல்ல, இதை பற்றி நான் சொல்லவே வேணான்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி டு மேக், எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது. இந்த ப்ரோக்ராம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.